ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஆர்பிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மார்ச் 1ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கணினி ஆசிரியர் பயிற்றுனர் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 போஸ்ட் கிராஜுவேட் கேடர். இது பிஜி முடித்தவங்க தான் இதில் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 36,900, 1,16,600 சேலரி சொல்லியிருக்காங்க. 11-18 போஸ்ட்டு. இந்த மினிமம் பே ஆஃப் ரூபீஸ் 36,900. சர்வீஸ் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேகன்சி 814 வேகன்சி. இதில் இருக்கிற மொத்த வேகன்சி 814 வேகன்சிஸ் இப்போ அறிவிச்சிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 1/3/2019. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரோ ஆன்லைன் மோடு. இதை என்றைக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான டேட் தொடங்குறாங்க அப்படின்னா 23/2019 தொடங்குறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கான டேட் 10/4/2019. இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து த்ரோ நம்ம கொடுக்கணும். அதே போல் எக்ஸாமும் ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக தான் வைக்கிறாங்க. எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இது என்றைக்குங்கிறத சீக்கிரமாக அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கீழே வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்காங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஆர்பி சைட்டை உங்களுக்கு கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதிலே போய் ஃபுல்லாக படிங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக நீங்கள் படித்து பார்க்கும்போது என்னென்ன கேட்டிருக்காங்கிறது இன்னும் ரொம்ப கிளியராக புரியும். நம்ம இதில் பார்க்க போகிறது சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான். முக்கிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ எப்போ எக்ஸாம்ஸ் நடக்குது, என்ன மாதிரி மெத்தடில் எக்ஸாம்ஸ் கேட்பாங்க, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஜி டிகிரி, ஏஜ் வந்து 57 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 57 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். 1/7/2019 படி அந்த ஏஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஜி டிகிரி வித் 50% மார்க்கில் பிஎட், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் பிஎட் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிஜியில் அட்லீஸ்ட் 45% மார்க் எடுத்து பிஎட் வந்து என்சிடிஏ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் முடித்தவங்க இதில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லை அப்படின்னா பிஜி வித் 50% மார்க்கோட பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் முடித்தவங்க என்சிடிஏ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்டெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இட் இஸ் ஈக்குவலண்ட் அண்ட் அதோட பிஎட் பிஏபிஎட் பிஎஸ்சி பிஎட் பை ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இட் இஸ் ஈக்குவலண்ட் அதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களும் மாஸ்டர் டிகிரி முடித்து இந்த இன்ஜினியரிங் முடித்து இவங்களும் பிஎட் பிஏபிஎட் பிஎஸ்சி பிஎட் இதெல்லாமே முடிச்சிருக்கணும், இல்லாட்டினா பிஎட் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து எம்சிஏ முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க இது எல்லாத்தையுமே வித் பிஎட் பிஏபிஎட் இல்லாட்டா பிஎஸ்சி பிஎட் முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது எம்சிஏ முடிச்சிருப்பாங்க சிலர், எம்சிஏ முடித்து பிஎட் முடிச்சிருப்பாங்க சிலர், எம்சிஏ முடிச்சுட்டு பிஏ முடித்து பிஎட் முடிச்சிருப்பாங்க, அடுத்து பிஏ தேவைங்கிறதுக்காக அந்த மாதிரி உள்ளவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சாரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 500 ரூபீஸும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், எக்ஸாமினேஷன் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 ஹவர்ஸ் நடக்கும். 150 மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸில் தான் கேட்குறாங்க. ஈச் க்வெஸ்சன்ஸுக்கு ஒரு மார்க், ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸுக்கும் ஒரு மார்க்கு கொடுத்துருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. மெயின் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்து ஜென்ரல் நாலேஜில் 10 மார்க்ஸும், எஜுகேஷன் சைக்காலஜியில் 10 மார்க்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 130 மார்க்கும், மொத்தம் 150 மார்க்குக்கு கேட்குறாங்க. இது எல்லாமே ஆன்லைன் பேஸ்டு, ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் அந்த டைப்பில் தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க நாம்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக படிச்சுக்கோங்க. அதே போல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கும் வந்து
நமக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீழே இருக்க லிங்க்கில் போய் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.